வெல்கம் சுகம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு சில எசென்சியல் ஹேபிட்ஸை அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப மெயினாக என்ன அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே கேட்கறது, இதை நீங்கள் சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் எது வேணாலும் சாப்பிடுங்க, உங்களோட டயபெட்டிஸ் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த மாதிரியான ரூமரை நம்பவே கூடாது. அதாவது ஒரு ஆயுர்வேதிக்கோ ஏதோ ஒரு ஹெர்பலோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு நீங்கள் ஸ்வீட் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. இல்லை, எனக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும், அது சாப்பிட்டாலும் நம்மளோட சுகர் லெவல் ஹையாக இருக்குது அப்படின்னா அது பொய் அப்படின்ட்டு நம்ம சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கிறத தான் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து இந்த ரூமர்ஸ் நம்பாமல் இருக்கிறது ரொம்ப மெயினான பாயிண்ட் அப்படின்னா, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, டெய்லி பிரிஸ்க் வாக்கிங் 40 மினிட்ஸ். பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக பேசிக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸாக நடக்கிறது இல்லாமல் உங்களால் என்ன ஃபாஸ்ட்டாக நடக்க முடியுமோ அந்த ஃபாஸ்ட்டில் ஒரு 45 மினிட்ஸ் கம்பல்சரி நடக்கிறது ஓவரால் ஹெல்த்துக்கே நல்லது, அதில் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்ம ஆல் ஜாயின்ஸ் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் உள்ள மாதிரி அந்த இது வந்து ஒரு மிஞ்சி மிஞ்சி பண்ணால் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அதை தொடர்ச்சியாக பண்ணுறது. பிளான்டு ஹெல்தி ஃபுட்டு, ஹெல்தி ஃபுட்டு அப்படின்றப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பெட்டராக ஒரு நல்ல டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணி உங்களோட பாடி வெயிட்டு உங்களோட சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஃபுட்டு எப்போ சாப்பிட்றதுன்னு ஒரு பிளான்டு டயட்டு. முடிஞ்ச அளவுக்கு இல்லை இல்லை நான்லாம் ஜாப்பில் இருக்கிறேன் நான் வெளியில் போகிறேன் வர்றேன் என்னால் முடியாது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸை அந்த வெல்ரிக்காய் இந்த மாதிரி பொருட்களை கட் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய சுகர்ஸு கார்போஹைட்ரேட் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் ஃபுட்டில் அதிகம் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து நம்ம அந்த இயர்லி 4 times 3 times நல்ல ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் நல்ல ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் தொடர்ச்சியாக கன்சல்ட் பண்ணுறதும் அவங்க கொடுக்குற எசென்சியல் மெடிசனை தொடர்ச்சியாக சாப்பிட்றதும் இது செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். சுகர் லெவல் ரொம்ப நல்லா கண்ட்ரோலாக இருந்தது அப்படின்னா நம்மளோட ஆர்கான்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எல்லா ஆர்கான்ஸையும் சேவ் பண்ண முடியும். தேங்க்யூ.